ஒருவர் தனக்கான தண்டனையில் இருந்து ஒருமுறை தப்பலாம், இருமுறை தப்பலாம். இப்படி ஒவ்வொரு முறையும் தப்பிப்பது எப்படி என்ற கேள்விதான் இந்த செய்தி தொகுப்பை காணும் அனைவருக்கும் எழும். தவறு செய்தது கொஞ்சம் கூட உறுத்தாத இவரை மருத்துவர் என்பதை விட மரத்து போனவர் என்று அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த ஷீலா பாலசுப்ரமணியம் தம்பதிக்கு திருமணமாகி 22 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என கூறப்படுகிறது. குழந்தைக்காக இருவரும் போகாத கோவில்கள் இல்லை, ஏறாத மருத்துவமனைகளே இல்லை. ஏழ்மை ஒரு பக்கம், குழந்தையில்லா சோகம் மறுபக்கம் என நரகத்தின் பிடியில் வாழ்ந்து வந்த இந்த அப்பாவி தம்பதிக்கு ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியிருக்கிறார் அரசு மகப்பேறு நல மருத்துவர் ஜோதிமரி. குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என தனியார் செயற்கை கருத்தரிப்பு மையம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட போதிலும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவர் ஜோதிமணியின் நம்பிக்கை வார்த்தைகளால் மிஞ்சியிருந்த 1-2 சொத்துக்களையும் விற்று அவரிடம் காசை வாரி இறைத்ததாக கூறப்படுகிறது. 2019 முதல் 2023 வரை ஜோதிமணியிடம் சிகிச்சை மேற்கொண்டு வந்த ஷீலாவிற்கு திடீரென மாதவிடாய் நின்றதுதான் வேதனையின் உச்சம். இதனால் தனக்கு குழந்தை பாக்கியம் இனி வரப்போவதில்லை என உணர்ந்த ஷீலாவும் அவருடைய கணவர் பாலசுப்ரமணியனும் மருத்துவர் ஜோதிமணியிடம் போய் கேட்டபோது தான் வேண்டுமானால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து தருவதாக உறுதியளித்து அனுப்பி வைத்திருக்கிறார். கண்டிப்பா 1.5 வருஷத்துல உங்களுக்கு குழந்தைக்கு நான் ரெடி பண்ணி தர்றேன், அதுக்கு நான் பொறுப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, அந்த பழைய ரிப்போர்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பார்த்த ரிப்போர்ட் 2 ரிப்போர்ட்டையும் அவங்கக்கிட்ட கொடுத்து தாங்க கேட்டேன். அவங்க பார்த்துட்டு இல்லைங்க, இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 1.5 வருஷத்தில் உங்களுக்கு குழந்தைக்கு நான் ரெடி பண்ணி கண்டிப்பாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இதுவுமே சொன்னாங்க. கடைசியில் 5 வருஷமாக 2019 2023 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்னால் இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை உண்டாயிடுச்சுங்க. நாளடைவில் குழந்தையையும் அவர் தத்தெடுத்து கொடுக்காததால் வேதனையடைந்த அந்த தம்பதி சுகாதாரத்துறை, மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு என அனைத்து தரப்பிலும் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. மனைவியின் கழுத்தில் இருந்த தாலி முதல் பொட்டுமணி தங்கத்தை கூட விட்டு வைக்காமல் 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததாக அந்த தம்பதி கண்ணீர் வடிக்கின்றனர். 5 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த அம்மா முடியாதுன்னு சொல்றதுக்கு 5 வருஷமா? அப்போ அந்த அம்மா டாக்டர் அம்மா வந்து எங்களை பணம் பறிக்கிறதுக்கு இவ்வளோ வேலையை செஞ்சுருக்கிறாங்களா? இப்போ என் சொத்துலாம் எல்லாத்தையும் விற்று எங்கள் வீட்டில் சண்டை போட்டு குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. தாலி முதற்கொண்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சு எல்லாமே ஏலத்துக்கு போயிடுச்சு. இதனையடுத்து மருத்துவத்துறை இணை இயக்குனர் விசாரணை நடத்தி தவறு நடந்திருப்பதை உறுதி செய்ததோடு அவர் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுக்கு பரிந்துரைத்தார். இது தொடர்பாக பேசிய பாதிக்கப்பட்ட அந்த தம்பதி தாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மருத்துவர் ஜோதிமணி மீது குற்றச்சாட்டு எழுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாக உடுமலை அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய சமயத்தில் தன்னிடம் சிகிச்சைக்காக வந்த கர்ப்பிணியை அலைக்கழித்து தாம் நடத்தும் விநாயகா மெடிக்கல் சென்டருக்கு போக சொல்லி வற்புறுத்தி அனுப்பி வைத்ததாக புகார் எழுந்தது. அதில் குழந்தை உயிரிழந்த நிலையில் அவர் மீதான புகார் உறுதியானதால் அவரை கூடலூர் மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்து மருத்துவத்துறை உத்தரவிட்டது. கூடலூரில் மக்கள் எதிர்ப்பு காரணமாக அங்கிருந்து அவர் மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இருப்பினும் அங்கு தொடர்ந்து பணியை மேற்கொள்ளாத ஜோதிமணி எப்போதாவது வருகை பதிவேட்டில் மட்டும் கையெழுத்து போட்டுவிட்டு மெடிக்கல் லீவில் தனது விநாயகா மெடிக்கல் சென்டரில் வந்து மருத்துவம் பார்த்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மருத்துவர் ஜோதிமணி குழந்தை இல்லாமல் தவிக்கும் தம்பதிகளை குறிவைத்து வசூல் வேட்டை நடத்தி வருவதை மருத்துவத்துறை அதிகாரிகளே உறுதிப்படுத்தியுள்ளனர். இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் உறுதியான பின்னரும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மருத்துவ கவுன்சில் தயங்குவது ஏன் என்ற கேள்வியே எழுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ஜெர்ரி மற்றும் செல்வராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.